அணிகள் மற்றும் அணிகோவைகளின் பயன்பாடுகளில் எடுத்துக்காட்டு 1.1 பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு அணி கொடுத்துருக்காங்க, அந்த அணியின் தரத்தினை கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க அணியை ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏ 1, 5, 3, 9 எண்கள். ஃபஸ்ட்டு ஏயின் வரிசை என்னென்னு எழுதணும். ஏயின் வரிசை எத்தனை ரோ இருக்குது பார்க்கணும். 1, 2, 2 ரோ. 2 × எத்தனை காலம்? 1, 2, 2 காலம். அப்போனா கண்டிப்பாக நமக்கு ரோ ஆஃப் ஏ எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்திருக்க ரோ ரோ 2 ரோ வந்திருக்குன்னா அப்போ அதோட கம்மியாக தான் இருக்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கொடுத்துருக்க 2×2 சிற்றணி கோவைக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டே பேருக்கணும். 1 × 9 9 கால்மாப்படி ஒரு மைனஸ் போட்டுக்கணும். அடுத்து இந்த ரெண்டே பேருக்கு 5 × 3 15. வேறு வேறு அடையாளங்கிறனால பெரிய எண்ணோட அடையாளம் மைனஸ், 15 × 9 = 6. இப்போது நமக்கு நாட் ஈக்குவல் டு 0 வர வரைக்கும் செய்யணும். இங்கே நமக்கு 2×2லேயே நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்போ நம்ம எழுதிடலாம், பூஜ்ஜியமற்ற சிற்றணி கோவையின் வரிசை வரிசை 2×2 வந்ததுனால அதோட வரிசை என்ன? 2. அப்போ தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும்? 2. தேங்க்யூ.